வணக்கம் மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்திலிருந்து வழியாகக்கூடிய உதயன் விலம்புரி தினக்குரல் காலை கதிர் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்று இருபத்தி மூன்றாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு புதன்கிழமை இன்றைய தினம் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக மாட்டோம் நாளை நாடு முடக்கப்பட இருக்கிறது எனவே இன்றைய தினம் பயனுள்ள முறையிலே பாதுகாப்பான முறையிலே இன்றைய நாளை திட்டமிட்டு காலையிலும் மாலையிலும் அதிகளமான நடமாட்டம் இருக்கலாம் எனவே அந்த இடைப்பட்ட நேரங்களை நாங்கள் திட்டமிட்டு பயன்படுத்தி எங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள அழைத்து கொண்டு முதலில் உதயன் பத்திரிகையின் பக்கம் எங்களுடைய பார்வையை செலுத்தலாம் உதயன் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருப்பது புலிகளுடன் தொடர்பை பேடியோ விடுவிக்கப்பட வேண்டும் நாமல் திடீர் கரிசனை என்கிற ரீதியிலே அந்த தலைப்பிடப்பட்டிருக்கிறது புலிகளுடன் தொடர்புடையோரை விடுவிக்க வேண்டும் அரசு நாமல் திடீர் கரிசனை இறுதிப்பொருளே பங்கேற்ற சுமார் பன்னிரெண்டாயிரம் முன்னாள் போராளிகள் மறுவாழ்வு அளிக்கப்பட்டு சமூகம் மேம்படுத்தப்பட்டனர் எனவே புலிகளுடன் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பவர்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் அவர்களை விடுதலை செய்வதற்கான நடவடிக்கை துரிதப்படுத்தப்பட வேண்டும் இவ்வாறு இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தனை மற்றும் நீதி அமைச்சர் அலி சஃப்ரி ஆகியோரிடம் கோரிக்கை விடுத்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வழக்குகளில் ஏற்பட்டுள்ள தாமதம் மற்றும் வழக்குகளை நிறைவு செய்ய முடியாததால் பல இளைஞர்கள் என்று சிறையில் இருக்கிறார்கள் குறிப்பாக தமிழில் விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்புடைய என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கைதானவர்கள் பல வருடங்களாக சிறைகளில் உள்ளார்கள் நல்லாட்சியின் போது நானும் சிறையில் அடைக்கப்பட்டேன் புலிகள் அமைப்புடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரிலே கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருப்பவர்களில் வழக்கு விசாரணை முடிவடைந்து தண்டனை அனுபவிப்பவர்களுடைய எண்ணிக்கை குறைந்தளவாக இருப்பினும் வழக்கு விசாரிக்கப்படாமல் இருக்கக்கூடியவர்களே அதிகளவில் அளவில் இன்னமும் இருந்து வருவதாக அவர் பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் தன்னுடைய வயதுக்கும் அதிகமாக இன்றைய கால பகுதிகளிலே அரசியல் கைதிகள் பல சிறைகளிலே வாடுகின்ற விடயத்தையும் அவர் சுட்டி இது தொடர்பாக அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்கு பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாத ஒழிப்பதே ஒரே தீர்வு என்று நாமலுக்கு பதிலளித்திருக்கிறார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அரசியல் கைதிகளின் விடுதலைக்கு பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாத ஒரே தீர்வு அதை விடுத்து உங்கள் அரசியல் நலனுக்காக இந்த விடயத்தை பயன்படுத்தாதீர்கள் இவ்வாறு நாமலுக்கு தெரிவித்திருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்று அந்த செய்தி தொடர்கிறது பொலி சந்தேக நபர்களை விடுவிப்பதற்கு ஆதரவு பிணியை வரவேற்றார் பொன்சேகா என்கின்ற செய்தியும் இன்றைய முன்பக்கத்திலே மேற்கண்ட தலைப்பு செய்திக்கு தொடர்புடைய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது புலிகளுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை விடுவிப்பது தொடர்பான பிரேரணியை வரவேற்கிறோம் அதற்கான நடவடிக்கை நேர்மையுடன் முன்னெடுக்கப்பட வேண்டும் அதற்கு முழு ஒத்துழைப்பையும் வழங்கப்படும் என்று இறுதிப்போரை வழிநடத்திய ராணுவ தளபதியும் ஐக்கியமக்க சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா தெரிவித்தார் தொடர்ந்து அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயமாக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் என்னை வெளிக்கடை சிறையில் அடைத்தார்கள் அதன் பின்னர் வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றம் சென்றேன் அப்போது என்னுடன் சில அரசியல் கைதிகளும் அழைத்து வரப்பட்டார்கள் எனக்கெதிராக எதிராக தற்கொலை குண்டு தாக்குதல் நடாத்துவதற்கான குண்டை கொண்டு வந்த இளைஞன் எனக்கு அருகில் அமர்ந்திருந்தார் இருவதும் இருவரும் கதைத்தோம் தற்போது இடையே இடையே தொலைபேசியிலும் அவர் பேசுவார் மெரிஷ் குறித்த இளைஞனுக்கு இன்னும் வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை அவர் பதினைந்து வருடங்களாக சிறையில் இருக்கிறார் அந்த தண்டனையே அவருக்கு போதும் எனவே அமைச்சர்களுடைய யோசனையை வரவேற்கிறோம் அதற்கான நடவடிக்கையை வெளிப்படை தன்மையுடன் இடம்பெற்றால் எமது ஒத்துழைப்பும் நிச்சயம் கிடைக்கும் என்று ஃபோன்சேகா தெரிவித்திருக்கக்கூடிய விடயமும் அந்த செய்தியோடு தொடர்புடைய செய்தியாக இருக்கிறது தொடர்ந்து நாங்கள் உதயன் பார்த்திருக்க முன்பக்க செய்திகளிலே திங்களன்று மாத்திரம் கொரோனாவால் எழுபத்தொரு பேர் உயிரிழப்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்த பலி எண்ணிக்கை இரண்டாயிரத்தி எழுநூற்று நான்காக பதிவாகி இலங்கையில் கொரோனா தொற்று காரணமாக மேலும் எழுபத்தொரு பேர் சாவடைந்துள்ளனர் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது புதிதாக பதிவாகிய இந்த எழுபத்தொரு இறப்புகளில் முப்பத்தி ஒரு பெண்களும் முப்பத்தி மூன்று ஆண்களும் உள்ளடங்குகிறார்கள் என்று சுகாதார சேவைகள் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் விசட வைத்திய நிபுணர் ரசிகல குணவர்த்தனை உறுதிப்படுத்தியிருக்கிறார் எழுபத்தொரு சாவுகளும் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை சம்பவித்திருக்கிறது இதையடுத்து இலங்கையில் இதுவரை கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்தவருடைய மொத்த எண்ணிக்கை ரெண்டாயிரத்து எழுநூற்று நான்காக அதிகரித்துள்ளது இதுவரையான நாட்களில் ஒரே நாளில் அதாவது ஜூன் இருபத்தி ஒன்று நிகழ்ந்த அதிகபட்ச கொரோனா சாவுக்காக இது பதிவாகியிருக்கிறது கடந்த பத்தாம் தேதி நூற்றி ஒரு மரணங்கள் பதிவாகியிருந்த போதும் அவை பின்னர் கடந்த நான்கு மாதங்களில் நிகழ்ந்த கொரோனா சாவுகளின் தொகுப்பென ஜனாதிபதி தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது நேற்று ரெண்டாயிரத்தி எழுபத்தொரு பேர் புதிய தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டிருக்கிறார்கள் வடக்கில் கொரோனா தொற்று எண்பத்து ஒன்பதாக பதிவாகி இருக்கிறது விபத்திலே ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் மோட்டார் சைக்கிள் ஆட்டோ மோதி விபத்துக்குள்ளானதில் காயமடைந்தவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் செல்வம் விஜயகுமார் வயது நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்று என்பவரே இவ்வாறு உயிரிழந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது கடந்த பதினைந்தாம் திகதி பெருத்து துறையில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி குறித்த நபர் மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்த போது ஓட்டோவுடன் மோதி காயமடைந்தார் இதையடுத்து அவர் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பல வழங்கப்பட்டு வந்தது எனினும் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது மாகாண பயண கட்டுப்பாடுகள் தற்போதைக்கு நீக்க வாய்ப்பில்லை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் இந்த தெரிவித்திருக்கிறார் கொரோனா வைரஸ் தொற்றின் வேகம் இன்னமும் குறையவில்லை நாளாந்தம் கொரோனா மரண எண்ணிக்கையும் இன்னமும் குறையவில்லை இந்த நிலையில் மாகாணங்களுக்கு இடையிலான பயணக் கட்டுப்பாடுகளை இப்போதைக்கு தளர்த்த முடியாது இவ்வாறு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்திய நிபுணர் அசேல குணவர்தன தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது மோட்டார் சைக்கிள் விபத்து குடும்பஸ்தர் பலி என்கின்ற செய்தியும் தரப்பட்டிருக்கிறது மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டு விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த குடும்ப உயிரிழந்தார் பின்னணி இருக்கையில் அமர்ந்து சென்றவர் படுகாயமடைந்திருப்பதாக அந்த செய்தியும் யாழ்ப்பாணத்தில் பதிவாகியிருக்கின்றன யாழ்ப்பாணத்தில் மேலும் நால்வர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர் என்று யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையின் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதையடுத்து யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே கொரோனாவால் மொத்த எண்ணிக்கை உயிரிழந்தது இரண்டாக உயிர்வடைந்திருக்கிறது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியால வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த ஐம்பத்தி ஐந்து வயதுடைய பெண்ணொருவரும் அறுபத்தைந்து தொடக்கம் எண்பத்தைந்து வயதுக்கு உட்பட்ட ஆண்கள் மூவருமே இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார்கள் முன்பக்க செய்திகளை பார்த்திருக்கின்றோம் தொடர்ந்து நாங்கள் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் உட்பக்கத்திலே தொற்று வீதத்தை குறைத்து காண்பிக்க முயற்சியா அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சந்தேகம் இந்த சந்தேகத்தை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் தொற்று வீதத்தை தொற்று மூலமாக இறக்கக்கூடிய வீதத்தையெல்லாம் குறைத்து காட்டுவதற்கு முயற்சிக்கிறார்களா என்று அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் அதேபோல் செய்தி அறிக்கையில் ஊடகவியலாளர்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான விசாரணைகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் ரூபா நூற்று முப்பத்தைந்து லட்சம் பெறுமதியான வெண்டிலேட்டர் கருவிகள் மருத்துவமனைக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது யாழ் போதனா மருத்துவமனைக்கு கொரோனா சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் மூன்று வெண்டிலேட்டர்கள் நேற்றைய தினம் நன்கொடியாக வழங்கப்பட்டிருக்கிறது ஏனைய உட்பக்க செய்திகளிலே யாழ்ப்பாண பகுதிகளிலே கட்டுப்பாடு நேரத்திலே நடமாட்டம் தொடர்பான விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது அதேபோல போல கட்டுப்பாடுகள் தளர்வு ஒரே நாளிலே பதினொரு பேர் உயிரிழப்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது நாட்டிலே பயண நடைமுறையில் இருந்த பயண கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட முதல் நாளிலேயே வீதி விபத்துகளால் பதினொரு பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள் முன்பக்க செய்திகளிலே பார்த்திருக்கக்கூடிய முக்கிய விடயங்களை நாங்கள் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் அதே போல புலி சந்தேக நபர்களை விடுவிப்பதற்கு ஆதரவு என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கிறது பிரேரணியை வரவேற்றால் பொன் செய்க என்கின்ற வடிவம் விரிவாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இரு வாரங்களின் பின்னர் நாட்டுக்கு பெரும் ஆபத்து பொது சுகாதார பரிசோதர் சங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் நாட்டில் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதன் விளைவே அடுத்த இரண்டு வாரத்துக்குள் எதிர்கொள்ள நேரிடும் என்று பொது சுகாதார பரிசோதர் சங்கம் எச்சரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தி

இன்றைய பத்திரிகையில் இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளாக இருக்கின்றன தொடர்ந்து வலையம் வலமுறை பத்திரிகையை பார்க்கலாம் வலமுறை பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது நீண்ட காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் பாராளுமன்றத்திலே அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ கோரிக்கை விடுத்திருக்கிறார் இந்த கோரிக்கை ராஜபக்ஷ அரசிடம் விடுக்கப்பட்டிருப்பதாக தலைப்பிடப்பட்டிருக்கிறது நீண்ட காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று நடப்பு அரசாங்கத்தினுடைய அமைச்சர் ராஜபக்ச பாராளுமன்றத்தில் அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்திருக்கிறார் பாராளுமன்றம் நேற்றைய தினம் சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவிருத்தன தலைமையிலே கூடியது இந்த சந்தர்ப்பத்திலே எழுந்து கால கருத்து வெளியிட்டிருக்கக்கூடிய பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் புதல்வர் விளையாட்டுத்துறை அமைச்சருமான நாமல் ராஜபக்ஷ பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நீண்ட காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் விடுதிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது இந்த நேரத்தில் மனுஷ நாணயக்கார என்கின்ற ஒரு ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இந்த விடயத்தை உங்களுடைய தந்தியாக பிரதமராக இருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்ஷ அவரிடமும் சித்தபாக இருக்கக்கூடிய கோடபாய ராஜபக்ஷ அவரிடமும் தெரிவிக்க வேண்டும் என்கின்ற ரீதியிலே தன்னுடைய கருத்தையும் முன்வைத்திருக்கக்கூடியதை நேற்றைய பாராளுமன்ற அமர்வுகளிலே காணக்கூடியதாக இருந்தது வலமுறை பத்திரிகையின் முன்பக்க செய்திகளிலே கொரோனாவால் எழுபத்தொரு நாளில் மணிக்கவும் ஒரே நாளில் எழுபத்தொரு பேர் உயிரிழப்பு என்கின்ற செய்தி ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்தி கொரோனா வைரஸ் தொற்றால் ஜாலில் மேலும் நால்வர் உயிரிழப்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது விரிவாக அந்த விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் கடந்த இருபத்தி

பத்து மணி முதல் தேதி அதாவது இருக்கின்ற வெள்ளிக்கிழமை நாளை மறுதினம் இருபத்தைந்தாம் தேதி காலை நான்கு மணி வரை இந்த பயணத்தடி இருப்பதாகவும் நான்கு மணிக்கு தளர்த்தப்படும் என்றும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது இது வளமுறை பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகள் வளமுறை பத்திரிகையின் உட்பக்க செய்திகளிலே முழு அரசுக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லா பிரேரனை கொண்டு வரப்பட வேண்டும் ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் ரணில் இந்த விடியத்தை தெரிவித்திருக்கிறார் வடக்கு கிழக்கில் தமிழர்களுடைய காணிகளை அரசு அவர்களிடமே மீள கையளிக்கப்பட வேண்டும் சபையில் கஜேந்திரன் வலியுறுத்தியிருக்கிறார் மொழியை அளிப்பதும் இன அழிப்பு தான் நீதியரசர் விக்னேஸ்வரன் கண்டனம் நேற்றைய தினம் நாங்கள் பத்திரிகைகளிலே இந்த விடியம் தொடர்பாக பார்த்திருந்தோம் அரச இணையதளங்களிலே அதிகளவாக தமிழ் மொழி கொலை செய்யப்பட்டிருக்கிறது இதுவும் ஒரு வகையான இன அழிப்பு தான் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அரிசி இறக்குமதிக்கு அமைச்சரவை ஒப்புதல் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது டெல்டா வைரஸ் பிரிவு நாடு முழுவதும் மாநிலத்திலும் பெறவும் அபாயம் பொது சுகாதாரர்கள் சங்கம் எச்சரிக்கை என்கிற செய்தியும் கொரோனா வைரஸை விட பேரினவாதம் பயங்கரமானது தேசிய அமைப்பின் இணைப்பாளர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுவதை தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்கான ஒரே வழி பாராளுமன்றத்திலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் பழைய முருகண்டி பகுதியில் ஜானி தாக்கியதில் குடும்பஸ்தர் காயம் என்கின்ற செய்தியும் தரப்பட்டிருக்கிறது நாட்டிலே கொரோனா சமூக தொற்றாகியுள்ளது மக்களுக்கு உண்மையை கூறாவிட்டால் நாடு பேராபத்தை சந்திக்கும் அரசு மருத்துவ சங்கம் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் இருக்கின்றன தொடர்ந்து பார்க்கலாம் தினக்குரல் தலைப்பு செய்தியாக இலங்கை வான்வழியில் இந்தியா கண்காணிக்கிறதா சீனாவின் செயற்பாட்டால் புதிய நெருக்கடி இலங்கையில் சீனாவின் செயற்பாடுகள் தொடர்பான இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து ராஜதந்திர ரீதியிலே கலந்துரையாடுகள் நடைபெறப்பட்டு வருவதாகவும் அமைச்சரவை இணை பேச்சாளரான அமைச்சர் ஹெகிலே ரம்புக்கொள்ள தெரிவித்திருக்கக்கூடியதாக அந்த செய்தி தொடர்கிறது முன்பை கல் செய்திகளிலே ஒரே நாளில் அதிக அளவான எழுபத்தொரு கொரோனா மரணங்கள் பதிவாகியிருக்கிறது இலங்கையில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி பாதிக்கப்பட்ட எழுபத்தொரு பேர் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை உயிரிழந்ததாக சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் அசையில குணவர்த்தனை உறுதிப்படுத்தியதாக அரசாங்க தகவல் கிளம் நேற்று கூடிய அறிக்கையிலேயே தகவல் வெளியிட்டிருக்கிறது தமிழ் அரசியல் கைதிகளுக்கு விரைவில் விடுதலை கேள்விக்குறியோடு கேட்கப்பட்டிருக்கிறது பாராளுமன்றத்திலே நாமலின் வலியுறுத்தலில் நம்பிக்கை என்கின்ற விடியம் தரப்பட்டிருக்கிறது அது புகைப்படத்தோடு தரப்பட்ட செய்தியாக இருக்கிறது அதே போல ஐநாவின் குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க இல்லை அமைச்சர் கேலிய கூறுகிறார் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதே போல் மூன்றாவது அலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பேர் மரணம் என்கின்ற செய்தி வடக்கில் சீனாவுக்கு ஒருபோதும் இடமில்லை பாராளுமன்றத்திலே கஜேந்திரன் நம்பி தெரிவித்திருக்கிறார் அதே போல் காணாமல் போன பதின வாக்காளர்கள் வீணா போகும் ஒரு எம்பி ஆசனம் என்கின்ற செய்தியும் தரப்பட்டிருக்கிறது அதே போல டெல்டா இலங்கையில் ஆதிக்கம் செலுத்தலாம் தொற்று மரணங்கள் உயரலாம் என்கிறார் பேராசிரியர் நீலிகா என்ற ஒரு செய்தியும் யாழ்ப்பாணத்தில் நால்வர் நேற்று கொரோனாவால் பலி என்கின்ற செய்தியும் பயங்கரவாத தடை சட்டம் மீளாய்வு செய்யப்படும் நீதி அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது பதிரி விபத்தில் ஒருவர் பலி கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நாங்கள் அதனை விரிவாக பார்த்திருக்கின்றோம் கொழும்பு முன்னேற்றத்தை காட்டவில்லை இலங்கை தொடர்பான முக்கிய குழு கூறுகிறது என்கின்ற செய்தியும் தரப்பட்டிருக்கிறது இலங்கை தொடர்பான ஐநா மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானம் நாற்பத்தி ஆறு ஒன்றிலே தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களில் கொழும்பும் முன்னேற்றம் கொண்டிருக்கவில்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் இலங்கை தொடர்பான முக்கிய குழு ஜெனிவா பேரவை மற்றும் உயர்ஸ்தானிகர் பச்லெட்டின் அலுவலகம் ஆகியவற்றுடன் ஒத்துழைத்து செயற்படுமாறு வலியுறுத்தி இருப்பதாக அந்த செய்தியும் மன்னிக்கவும் ஜாலில் எண்பது பேர் உட்பட வடக்கில் நேற்று எண்பத்தொன்பது பேருக்கு கொரோனா என்கின்ற செய்தியும் தரப்பட்டிருக்கிறது முன்பக்க செய்திகளை தொடர்ந்து உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் தினக்குரல் பத்திரிகையினுடைய உட்பக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளாக எரிவாயு விலை எக்காரணம் கொண்டும் அதிகரிக்காது உறுதிபட தெரிவித்தார் ஹெஹலி என்கின்ற செய்தியும் ரணில் விக்ரமசிங்கவின் வருகை எதிர்கட்சிக்கு பெரும் சக்தியாக அமையும் கூறுகிறார் கித்ஸ்ரீ மஞ்சநாயக் என்னொரு செய்தியும் தரப்பட்டிருக்கிறது கடல் தொழிலாளர்களுக்கு எரிபொருள் நிவாரணம் வழங்க வேண்டும் கொழும்பில் மேலும் இரு பகுதிகள் தனிமைப்படுத்தலில் என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கிறது இறந்து கரையொதுங்கும் கடல்வாழ் உயிரினங்கள் இது பல்வேறு பகுதிகளிலும் இப்பொழுது இறந்த கடல்வாழ் உயிரினங்கள் கரையொதுங்கி வருகின்றன இந்த நேரத்திலே தெற்கிலே நிவாரணங்கள் வழங்கப்பட்டு வருகிறது அதே போல் போகு பகுதியிலும் அதிகளவான இவ்வாறான க இறந்து கரி ஒதுங்கும் கடல் வாழ் உயிரினங்கள் தொடர்பாக பதிவாகி இருக்கிறது இந்த நேரத்தில் மென்னார் பகுதி மக்களுக்கும் அந்த நிவாரணங்களை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அமைச்சர் டக்ளஸின் முயற்சியால் வவுனியா மாவட்டத்துக்கு ஒரு சில தினங்களில் பிசிஆர் இயந்திரத்தை வழங்க சுகாதார அமைச்சர் பணிப்பெண்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது மின்சார சபையின் பொறுப்பேற்ற செயலால் அந்தரித்த மக்கள் ஊடகவியலாளர்கள் தலையிட்டால் வழமைக்கு திரும்பிய செயற்பாடுகள் என்று ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது அதேபோல் இனிய செய்திகளிலே முல்லைத்தீவில் ஆறு மில்லியன் ரூபா நிதி திரைசேரிக்கு திரும்புகிறது என்கின்ற செய்தியும் கரைப்பேற்ற பிரதேச சபையின் தவிசாளர் இந்த விடியத்தை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது ஒரு லட்சம் கோடி ரூபாவுக்கு திரைசேரி உண்டியல்கள் வெளியிடப்படும் யோசனை சபையில் என்று ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது பயணத்தடையை மீறி வெளியேறிய குடும்பத்தின் வீடு தனிமைப்படுதல் என்கின்ற செய்தியும் கொக்குலாயில் தமிழ் மக்களின் வயல் நிலங்களை ஆக்கிரமித்துள்ள கனிய பொருள் மணல் அகழ்வு கூட்டு என்கின்ற ஒரு செய்தி ரவிகரன் தொடர்பான செய்தியாக தரப்பட்டிருக்கிறது இந்த விடயங்களை நேரிலே ரவிகரன் ஆராய்ந்திருக்கிறார் முல்லைத்தீவு கொக்குலாய் கிழக்கு பகுதியில் தமிழ் மக்களின் சுமார் நாற்பத்தி நான்கு ஏக்கர் பூர்வீக வயல் நிலங்கள் அரச வயல் ம அரச வளங்கள் மற்றும் தொழில் முயற்சி அமைச்சின் கீழான இலங்கை கனிமை பொருள் மணல் கூடு தாவனம் இல்மனைட் தொழிற்சாலை அமைப்பதற்கென இந்த இடத்தை அபகரித்திருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது அதே போல் வைத்தியசாலைகளில் பறி வைத்தியசாலைகளை பறித்ததுதான் அபிவிருத்தி பறித்து தான் அபிவிருத்தி செய்ய வேண்டுமா நாடாளுமன்றத்திலே சார்ல்ஸ் நிர்மலநாதன் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறது அதாவது மாகாணங்கள் மாகாண சபைகளின் அதிகாரங்களுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய வைத்தியசாலைகள் ஒன்பது

நிர்மலநாதன் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துள்ளார் மேலும் மாவட்ட வைத்தியசாலைகளை புனரமைக்க வேண்டும் என்ற நோக்கம் தென்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் விடயத்தில் அரசியல் இல்லை என்று ஊடகத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடியதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது அதே போல தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறியோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானம் என்கின்ற செய்திகளும் மட்டக்களப்பில் இருபத்தி நான்கு மணி நேரத்திலே இருநூற்று பதினோரு பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டு இருப்பதாகவும் கடல் உணவு உட்கொள்வதால் இந்த பாதிப்பும் இல்லை என்று டக்லிஸ் தேவானந்த் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயமும் இன்றைய பத்திரிகைகளிலே தரப்பட்டிருக்கிறது ஃபேஸ்புக்கில் பதிவிட்டதற்காக பயங்கரவாத தடை சட்டமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார் சாணக்கியன் எம்பி என்கின்ற செய்தியும் இன்றைய பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய செய்திகளாக இருக்கின்றன இது தினக்குரல் பத்திரிகை முக்கிய செய்தியாக இருக்கிறது தொடர்ந்து நாங்கள் பத்திரிகையை பார்க்கலாம் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை குறித்த நாமலின் கருத்துக்கு கூட்டமைப்பு வரவேற்பு பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறு சுமந்திர நம்பி சபையில் நேற்று வலியுறுத்த செய்தி தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை செய்யும் பொறிமுறை ஒன்றை அரசு ஏற்படுத்த வேண்டும் என நாமல் ராஜபக்சவின் கருத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பிலே வரவேற்கிறோம் இவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அமைப்பின் பேச்சாளரும் ஜாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம்எஸ் சுமந்திரன் இந்த விடயத்தை சபையிலே தெரிவித்திருக்கிறார் முன்பக்க செய்திகளிலே இரண்டாயிரத்தி எழுபத்தோரு பேருக்கு நேற்றைய தினம் தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி தரப்பட்டிருக்கிறது பத்து ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடும் அரசியல் கைதிகளை விடுவிக்க பொறிமுறையை ஏற்படுத்துங்கள் நாடாளுமன்றத்தில் அரசிடம் நாமல் கோரிக்கை என்கின்ற செய்தி ஏற்கனவே நாங்கள் பல பத்திரிகைகளிலும் அந்த விடயம் தொடர்பாக விரிவாக பார்த்திருக்கின்றோம் மோட்டார் சைக்கிளில் சென்ற குடும்பஸ்தன் மீது ஜானி தாக்குதல் படுகாயங்களுடன்

விடுதலை நம் பிள்ளைகளுக்கு விடுதலை இல்லையா என்று சாணக்கியன் நேற்றிய தினம் நாமல் ராஜபக்ஷ பல விடயங்களை சுட்டிக்காட்டி கொண்டிருந்த பொழுது அவருடைய பேச்சையும் காணக்கூடியதாக இருந்தது பிள்ளையானுக்கு விடு விடுதலை வழங்கியது போல எங்களுடைய பிள்ளைகளுக்கும் விடுதலை வழங்குங்கள் சாதாரணமாக முகநூல் பதிவுக்காக எல்லாம் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டு அவர் சரி உரையாற்றி கொண்டிருந்தார் அந்த நேரத்திலே நாமல் அவர்கள் தெரிவித்திருந்தார் பத்து ஆண்டுகளுக்கும் அதிகமாக இருப்பவர்களும் பத்து நாட்களுக்கு உட்பட்ட உட்பட்ட ரீதியிலே கைது செய்யப்பட்டவர்களும் ஒன்றா இரண்டையும் ஒப்பிட முடியாது என்கின்ற விடியங்களை சுட்டிக்காட்டியிருந்தார் பயங்கரவாத தடை சட்டம் மட்டுமல்ல அதற்கு மாற்று சட்டமும் கூட வேண்டாம் சபையிலே கயந்திரவுமார் பொன்னம்பலம் காட்டம் என்கின்ற செய்திகள் இன்றைய காலைகதிர் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக இருக்கின்றன எமது அரசியல் பிரவேசத்தால் ஏற்பட்ட மாற்றமே பிரபாவை தோற்கடித்தது சம்பிக்கரனவக சுட்டிக்காட்டு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது கொழும்பு பிரதான வீதியில் உள்ள கடைகள் அனைத்தையும் மூடுக என்கின்ற செய்தியும் அமைச்சர் வியாழேந்திரனின் உருவப்படங்கள் எரிப்பு என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கிறது நேற்றைய பத்திரிகைகளில் பார்த்திருந்தோம் அமைச்சர் வியாழேந்திரனுடைய மெய்பாதுகாவலருடைய துப்பாக்கிச் சூட்டிலே ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து அவருக்கு குறித்த பிரதேசங்கள் எதிர்ப்புகள் ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் அவர் தொடர்பாக எதிர்ப்பு பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுவதாகவும் இது தொடர்பாக அவர் தன்னுடைய சுய விளக்கத்தை அளித்திருந்தார் இது திட்டமிட்டு தன் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு களங்கம் என்று சொல்லியிருந்தார் குறிப்பிட்ட அந்த இறந்த நபருக்கும் தனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று நேற்றைய நேர்காணல்களிலே காணக்கூடியதாக இருந்தது உங்களால் ஆட்சி செய்ய முடியாவிட்டால் செய்யக்கூடியவர்களிடம் ஒப்படைக்குவர் சஜித் சூளுரை என்கின்ற செய்தியும் தனிமைப்படுத்தல் மீறியவர்களுக்கு எதிராக வழக்கு பத்தாயிரம் ரூபா அபராதம் அல்லது ஆறு மாதம் சுறை என்கின்ற விடயங்களும் ஊடக பேச்சாளர் போலீஸ் ஊடக பேச்சாளருடைய செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது நாளாந்தான் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கின்றோம் என்றும் உதயன் விளம்பர தினக்குறல் காலை கதிர் பத்திரிகையோடு உங்களை சந்தித்திருக்கின்றோம் இன்றைய பத்திரிகைகளிலே அதிக அளவான விடயங்கள் தனிமைப்படுத்தல் விடயங்கள் அல்லது நாடு முடக்கப்படுக காலங்களிலே மக்கள் பொறுப்பற்ற விடயங்களிலே செயற்பட்டதன் தன்மையும் நாடு இப்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்திலே நாடு எதிர்கொள்ளக்கூடிய விடயங்களையும் பல்வேறு தரப்பினரும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் எனவே நாங்கள் பொறுப்போடு செயற்பட வேண்டும் என்று அழைத்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகின்றோம் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி